நம்ம சஷ்டி பிராண்ட்ல பண்ண கொரியர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதுவும் வெள்ளி மாலை மிஸ் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணலாம்? நம்ம கஸ்டமர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நம்ம வந்துட்டு போன வாரம் ரீசெண்டாக வந்துட்டு கொரியர் பாண்டிச்சேரிக்கு கொரியர் பண்ணோம், பாண்டிச்சேரிக்கு பண்ண கொரியரில் ஒரு 31 கொரியர் பேக்கோட மிஸ் ஆயிடுச்சுங்க. நம்மளோட சஷ்டி பிராண்டோட கொரியரும் அதில் மிஸ்ஸிங் தாங்க. அவங்களுக்கு நம்மக்கிட்ட வெள்ளி மாலை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, வெள்ளி மாலை 7 சக்கரா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இது அந்த கவரோடையே மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆனால் அவங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்க ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. நம்ம அவங்க கால் பண்ணி கேட்கும் போது எங்களுக்கு 1 வீக் கழிச்சு தான் சொன்னாங்க இந்த மாதிரி பார்சல் பேக் வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிறது. அதுவரை எங்களுக்கு அப்டேஷன் எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக மண்டே சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் பார்சல் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, 31 பார்சல் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, உங்கள் பார்சலும் அதில் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், அதுக்கான அமௌண்ட் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நம்ம கிளைம் பண்ணுவோம், ஆனால் வந்து அந்த அமௌண்ட் எப்போ கிடைக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்களா? அவங்க போட்டதுக்கான வேல்யூ அவங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்மக்கிட்ட வாங்கும்போது அவங்க என்ன ட்ரஸ்ட்டோட வாங்கினாங்களோ அந்த வந்து நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணுங்கிறதுனால திரும்ப நம்மளே வந்துட்டு ஸ்பெஷலாக திரும்பவும் அவங்களுக்காகவே ரெடி பண்ணி இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு கொரியர் பண்ண போகிறோங்க. நம்ம சஷ்டி பிராண்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி ஆகிற வரையும் அதுக்கான பொறுப்பு வந்து சஷ்டி பிராண்டோட தாங்க. நம்ம ட்ரஸ்ட்டாக தாங்க பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் நம்மக்கிட்ட அமௌண்ட் போட்டு புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீச் ஆகிற வரையும் அதுக்கான ட்ரஸ்ட் நம்மளோடது தாங்க.